அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்களில் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு மன நிம்மதியான செய்தி. ஸோ கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப பென்ஷன் வரம்பை 125,000 உயர்த்தியிருக்காங்க, அது என்னங்கிறதையும், அப்புறம் தாய் மற்றும் தந்தை வழி பென்ஷன் மகனுக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் உடனடியாக போட்டுருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு பல்வேறு விதமான அறிவிப்புகளையும் சலுகையும் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, பென்ஷன் வழங்குவோருக்கு சலுகை வழங்கும் விதமாக குடும்ப பென்ஷன் பெறுவதற்கான ஒப்புதல், அப்புறம் ஆவணங்களை வந்து சமர்ப்பிப்பது போன்ற விஷயங்கள்லேயும் வந்து தளர்வுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் உயிரிழந்தாலோ அல்லது வேறு பிரச்சனையால் உயிரிழந்தாலோ அவர்களோட குடும்பத்தினருக்கு பென்ஷன் பணம் வந்து மிக விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வழிவகைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் விதிமுறைகளில் மேலும் சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. குடும்ப பென்ஷன் தொகையோட அதிகபட்ச வரம்பு 125,000 வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 45,000 இருந்துச்சு. ஸோ தற்போது அதை 125,000 வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ அப்புறம் மத்திய அரசு ஊழியர்களுக்காக தாய் மற்றும் தந்தையின் குழந்தைகள் வந்து இனி 2 பென்ஷனும் பெறக்கூடிய நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணியில் இருக்கும் தாயோ அல்லது தந்தையோ இறந்து விட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு, அதாவது இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அப்படின்னா, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு போகும். ஸோ அப்படி ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு போகும் அந்த மாதிரி, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குடும்ப பென்ஷன் அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இருவருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவரது குழந்தைகளுக்கு வந்து 2 பென்ஷனுமே வழங்கப்படும் அப்படிங்கிறத புதிய மாற்றத்தின்படி இந்த உயிரிழந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 125,000 வரை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இவை அனைத்தும் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும், ஏனென்றால் அவங்களோட குடும்பத்திற்கு உரிய தொகைகள் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு சிறு மன நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு